அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்த உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்திலே ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை நான் வாசிக்கிறேன். செப்பனியா 3:17 முதல் பகுதியிலே வாசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் இரட்சிப்பார். அநேக தேவ பிள்ளைங்களுக்கு காலையில் எந்திரிக்கும் போது அந்த நாளில் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை யோசித்து கொண்டே அந்த யோசனையிலேயே ரொம்ப சோர்ந்து போய்விடுவார்கள். இன்னும் நான் என்ன செய்ய போகிறேன், இந்த நாளை நான் எப்படி கடத்த போகிறேன், வருங்காலங்களை எப்படி கடத்த போகிறேன், ஒரு மனப்போராட்டத்தோடு ஜெபிக்க முடியாமல் தடுமாற்றத்தோடு இருக்கிற அநேக தேவ பிள்ளைகள் உண்டு. ஆனால் விசுவாசத்தோடு இந்த காலை நேரத்திலே இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். உங்கள் நடுவில் இருக்கிற தேவன் வல்லமை உள்ளவர், அவர் கண்டிப்பாய் நீங்கள் எதிர்பார்க்கிற, நீங்கள் சந்திக்கிற, உங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா காரியத்திலிருந்தும் விடுவித்து ரட்சித்து ஆசீர்வதிக்கப் போகிறார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே நடந்து வருகிறார்கள். அவர்கள் முன்பின் யுத்தத்தை அனுபவிக்கவில்லை, யுத்தம் செய்யவில்லை. திடீரென்று யாத்ராகமம் 17 வாசிக்கிறோம், ரெவிதீமிலே பாளையம் இறங்கியிருக்கும் போது அமலேக்கியர்கள் வந்து யுத்தம் பண்ண வருவார்கள். ஆனால் கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறபடினால், அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறபடினால் அமலேக்கியர்களை மேற்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். யாத்ராகமம் 17:15 ஏகவா நிஸ்ரி என்று, கர்த்தர் என் ஜெயக்கொடி, வெற்றி கொடுக்கிறவர் என்று சொல்லி அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். இந்த நாளிலும் உங்களை சுற்றிலும் நிறைய பிரச்சனை இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் உங்கள் நடுவில் இருக்கிற தேவனை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தில் உங்களோடு கூட இருக்கிற ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கிற, நீங்கள் தேடுகிற ஆண்டவரை நீங்கள் முழுவதும் சார்ந்து கொள்ளும்போது அவர் வல்லமை உள்ள தேவன், நிச்சயம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். தாவீதோடு கர்த்தர் இருந்தபோது கோலியாத்தை சந்திக்கிற வேளையிலே கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் இங்கே கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது, இந்த இடத்திலே என்னை கொண்டு ஒரு பெரிய இரட்சிப்பை செய்வார், காரணம் அவர் வல்லமை உள்ள ஆண்டவர், எங்களை இரட்சிப்பார் என்று விசுவாசத்தோடு கோலியாத்தோடு கூட யுத்தத்துக்கு போகிறார். ஒரு கூழாங்கல்லாலே கோலியாத்தை வீழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் கூட இருந்தால் இந்த நாளை நம்ம மிகுந்த ஆசீர்வாதமாக நடத்த முடியும். கர்த்தர் நம்ம கூட இருந்தால் அவர் வல்லமை உள்ள காரியங்களை நமக்கு செய்ய முடியும். ஆக தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளில் நம் விசுவாசத்தோடு சொல்லுவோம், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் என் குடும்பத்தோடு இருக்கிறார், என் தொழிலோடு இருக்கிறார், அவர் இருக்கிறபடியினால், என்னோடு கூட அவர் இருக்கிறபடியினால், அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறபடியினால் கண்டிப்பாய் என் வாழ்க்கையிலே இந்த நாளிலே ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கப் போகிறது என்று விசுவாசித்து இந்த நாளை ஆரம்பிப்போம். நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை காண முடியும். சகோதரா சகோதரி, இந்த நாளிலே நீங்கள் அற்புதங்களை பார்க்கப் போகிறீர்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வல்லமையான காரியத்தை செய்ய போகிறார். சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நீர் இருந்தபோது அநேக அற்புதங்களை ஆண்டவரே பெற்றுக்கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல நீர் எங்களோடு கூட இருக்கிறதை நாங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். நீர் வல்லமை உள்ளவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன். இன்றைக்கு நாங்கள் எதிர்பார்க்கிற, தேடுகிற, வாஞ்சிக்கிற எல்லா காரியங்களிலும் எங்களை ரட்சிக்கும்படிக்கு, அற்புதம் செய்யும்படிக்கு நாங்கள் உண்மையே சார்ந்து கொள்கிறோம். கர்த்தாவே, நீர் அற்புதம் செய்ய போகிறதை நாங்கள் அறிக்கையிட்டு விசுவாசித்து பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன்.